Taste the daily. ஸோ இருக்கும்போது இந்த இன்னைக்கு டே எல்லாரும் ஹாப்பியாக இருந்தோமா, ஜாலியாக பேசுனோமா, அவ்வளோதான் என்னோட எதிர்பார்ப்பு. அதுக்கு எனக்கு மாட்டினது அவங்க ரெண்டு பேர் தான், இல்லை அவங்களுக்கு மாட்டினது நானான்னு எனக்கு தெரியாது. எனக்காக முடிஞ்சால் கழட்டி விடலான்றிருக்கேன், கழட்டி விழுந்தா கீழே வந்து நின்றுறாங்க. ரெக்கார்டெலாம் செட் பண்ணணும்னு சொல்லி படம் எடுக்கல, கன்வெர்ட் ஆகுது. ஆமாம், அதுவாக கன்வெர்ட் ஆகிடுது. அது எல்லாமே ஒரு ஆட் ஆன் போனஸ் மாதிரி தான். நான் பண்ணுற எல்லா படமுமே நான் ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து அதில் அதுக்கப்புறம் அதை மாற்றுறது வந்து 1% 2% தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன காரணத்தை கொண்டு மாற்ற மாட்டேன். இது வந்து ஒரு நார்மல் ரூட்டட் ரீஜனல் ஃபிலிமாக தான் பண்ணது. ஸோ தமிழ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணியே இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து இவ்வளோ ரீச் ஆகுது, இவ்வளோ ரெவன்யூ இருக்குது படத்தை சினிமாவில் அப்படின்றது, அதை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப இல்லை. எனக்கு நானே எதிர்பார்க்கல, நான் ஃபஸ்ட் நார்மலாக தான் கட்டி பிடிப்பா சொல்லி தான் அப்படி ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைட்டாக பிடிக்கும்போது தான் நானே கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகிட்டேன். இப்போ நான் தாளில் அந்த மியூசிக் வருதில்ல, அது மட்டும் நான் ஒரு 1000 வாட்டி கேட்டுப்பேன். இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி பாட்டை ரசிக்கும் போது எனக்கு வருமன் தானியா போகுது. இந்த மாதிரி கேங்கு பார்த்தா அந்த மாதிரி பரிசு நம்மளை வச்சு தான் அதை பண்ணது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, டைனோசர் ஒரு பெரிய ஹண்ட் நடத்திட்டு இருக்குது, ஸ்டில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயிலர் அப்படின்ற ரூபத்தில். எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. நம்ம எவ்வளோ எப்படி எவ்வளோ பெருசாக ஹிட் ஆகணும்னு நினச்சோமோ அதை தாண்டி பெரிய ஹிட் ஆகிருக்கு, அதனால் ரொம்ப சந்தோஷம். அது அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே சார்ந்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் நாங்கள், எப்படி இருந்துச்சு அந்த அந்த டைம்? அது ஒரு ஹாப்பி. நிறைய செலிப்ரேஷன் இல்லை, சும்மா அன்னி வந்து த்ரோ பண்ண பார்ட்டி அது. ஸோ அன்னி வந்து இல்லை, நீங்கள் விட்டால் யாருமே இதை பண்ண மாட்டேங்க போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து ஒரு சும்மா ஒரு கெட்டு கதர் வைக்கலாம் இருக்கேன்னு சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாமே ஹேட் ஃபன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம் எல்லாமே. ரிலீஸ்க்கு அப்புறம், ரிலீஸ் வரைக்கும் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால சும்மா அதை பற்றி, படத்தோட ரீச் சக்ஸஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு. ஓகே, நேச்சுரல் ப்ராசஸ். புரியுது. நீங்கள் ஒரு விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் முன்னாடி சொன்னது தான், இந்த ஃப்ரைடே இன்னொருக்கும் இன்னொரு ஃப்ரைடே வேறு ஒருத்தருக்கா இருக்கும் அப்படின்றத தாண்டி ரீசெண்ட் டேஸில், நாங்கள் இந்த ப்ரெசன்ட் டேஸில் நடக்கிறது தான் சொல்கிறோம். ஒரு டிரெக்டர் வந்து அவருடைய படம் ஹிட் ஆகுது, நான் அந்த படம் பார்த்தேன், 3 மணி நேரம் என்னை செம்மையாக ஃபன் பண்ணிச்சு, நான் மூவ் ஆகி வந்துட்டேன், நெக்ஸ்ட் பார்க்குறேன் அப்படின்றத தாண்டி ஒரு டிரெக்டரோட சக்ஸஸ் வந்து எல்லோரும் ஏதோ சொந்த வெக்ட்ரி மாதிரி ஒரு ஓன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நிறையா மீம்ஸ் ஃபயர்லாம் விட்டுருந்தோம், நான் கூட விட்டுருக்கேன், ஜெயிச்சிரு மாறான்னு விட்டுருந்தோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறேன். அதை நம்ம அதில் ரொம்ப நம்மளை செலிப்ரேட் பண்ணாலும் அதை நம்ம பார்க்க வேணாம், பார்க்க வேணாம் இந்த சென்ஸ், கொஞ்சம் ஓகே தள்ளியே இருந்துக்கலாம், ரொம்ப நம்மளை ஏதாவது தப்பாக சொன்னாலும் தள்ளியே இருந்துக்கலாம். ஸோ நம்ம பார்க்குற வேலை அதில் அதில் எதுவுமே அஃபெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இப்போ இந்த ஜெயிலர் இவ்வளோ பெரிய ஹிட்ன்றதுனால சில விஷயம் நடக்கும்போது நமக்கு அந்த பாதிப்பு அடுத்த படத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஏதாவது சம்திங் நெகட்டிவாக நடக்கும்போதும் அது அடுத்த படத்தில் இருக்கக்கூடாதுன்றதில் ஓரளவு தெளிவாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். வேறு வழி கிடையாது, இல்லை ஏன்னா நம்ம கண்ட்ரோல் கிடையாது அது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெளியில் இருந்தால் பெட்டர். எஸ். நேற்று இந்த செலிப்ரேஷன் கூட நடந்த கேக் கட்டிங் ஒரு ஈவெண்ட் நடந்தது, ரஜினி சார் ஷேர் பண்ணாரா? ஏன்னா அவரும் திரும்ப வந்து இல்லை, அவர் சார் வந்து எப்போவுமே அது வந்து சொல்லுவாங்க, படம் நம்ம நினச்ச மாதிரி நல்லா பண்ணிட்டீங்க, நான் எப்படி வரும்னு நினைக்கல, அந்த மாதிரி வந்துருச்சு, நல்லா ரீச், எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அவர் நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பார்ல, ஸோ அதனால் அவரோட ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா ஓகே, ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். அதோட ஹாப்பினஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 நாள் தான் இருந்திருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி பேக் டு இது போயிருப்பார். சார், இப்போ அந்த டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி பார்க்கும்போது வந்து ஹேஷ்டாக் ஜெயிலர், ஹேஷ்டாக் நெல்சன் திலீப் குமார், அண்ட் வந்து ஒரு ரெக்கார்டாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. தேர்ட் டிரெக்டர் டு ஹிட் 500 crore கிளப் ஆஃப்டர் மணி சார் அண்ட் சங்கர் சார் அப்படின்ற விஷயம், இதெல்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம படம் வந்து நினச்ச படம் எடுக்கிறோம், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதை தாண்டி ஒரு ஒரு ரெக்கார்ட் செட்டு அந்த மாதிரி போகுதுல, அந்த மைண்ட் செட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஏன்னா வந்து ரெக்கார்டெலாம் செட் பண்ணணும்னு சொல்லி படம் எடுக்கல, கன்வெர்ட் ஆகுது. ஆமாம், அதுவாக கன்வெர்ட் ஆகிடுது. அது எல்லாமே ஒரு ஆட் ஆன் போனஸ் மாதிரி தான். நம்ம வந்து அந்த படத்தில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ, அதுக்கு என்ன ரிட்டர்ன் வருதோ, அது அந்த அந்த பேசிக் கால்குலேஷன் அதுக்குள்ளே இருக்கணுன்றது தான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். சிலது இதெல்லாம் நடக்கும்போது அது எல்லாமே வந்து ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கணும்னு தான் ஓடுவோம். சம்டைம்ஸ் பார்த்தா அது வந்து ஏதாவது ரெக்கார்டாக மாறிடும், அது நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்ணுறதில்ல, அந்த ரேஸை ஜெயிக்கணும்னு பண்ணுறது தானே. ஸோ அது ஸ்பெஷலாக வரும்போது ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்.
இப்போ ஃபில்ம் மேக்கராக எந்த படம் எடுக்கும்போதும் எல்லா படமே நமக்கு ஒரே சின்சியாரிட்டி, ஒரே டார்கெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நினச்ச படம் நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு. பட் வந்து ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் சார், இந்த 2 weeks மேஜிக் அப்படின்றதே வந்து ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா 2 வாரம் ஆயிடுச்சு, அதோட க்ரோத்தோ ஃப்ளோவோ எங்கேயுமே சேச்சுரேட் ஆகல, ஸ்டில் அந்த வைப் வந்து போயிட்டே இருக்குது செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த லெவல் வரைக்கும் இந்த படம், மேபி நீங்கள் சில இன்டர்வியூஸில் கூட பேசுங்க இந்த அளவு போகும் அப்படின்னு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் இதோட க்ரோத் அண்ட் ரீச்ன்றது வந்து கண்ட்ரோல் தாண்டி போயிட்டே இருக்குல்ல, அந்த மேஜிக் என்னவா இருக்கும் இதெல்லாம் திங்க் பண்ணி? இல்லை மேஜிக்னா நம்ம இந்த படம் பண்ணும்போது, ஆக்சுவலாக ரஜினி சார் வச்சு படம் பண்ணும்போது வந்து எல்லா ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. லைக் வந்து ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் மேல் ஃபீமேல் கிட்ஸ்னால் ரொம்ப கிட்ஸ் இல்லை, ஒரு சின்ன பசங்க அந்த நம்ம டீம்ஸில் இருப்பாங்கள்ல, எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுனால தான் அது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக பண்ணது ஃபுல்லாகவே. ஸோ அது ஒர்க் ஆனதுனால ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து மூவி கோயில், இப்போ ஒரு வருஷத்துக்கு சில பேர் ஒரு படம் தானே பார்ப்பாங்க, அவங்க எல்லாருமே ஜெயிலருக்கு வந்து பார்த்துட்டாங்க, பார்த்தவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் போகிறாங்க. ஸோ அது இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தோடைய டெப்த் இன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ தூரம் போகுன்றது அதுவும் புதுசாக தான் இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம இது இவ்வளோ பேரை போய் ஒரு தமிழ் படம் ரீஜினல் ஃபிலிம், இது பேன் இண்டியா ஃபிலிமெல்லாம் நாங்கள் எடுக்கலை, இது வந்து ஒரு நார்மல் ஒரு ரூட்டட் ரீஜினல் ஃபிலிமாக தான் பண்ணது. ஸோ தமிழ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணியே இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க இது வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ ரீச் ஆகுது, இவ்வளோ ரெவென்யூ இருக்குது படத்தை சினிமாவில் அப்படின்றது, அந்த அதை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். சார் இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடந்ததுலேருந்தே ஒரு விஷயம் கேட்கணும்னு, ரஜினி சார் உங்களை வந்து ஹக் பண்ணியிருப்பார், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் ஆடியன்ஸாக விட்னஸ் பண்ணி, அவர் ஒரு டைரக்டரை பயங்கரமாக ஓன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ஒரு பிலீஃப் அண்ட் ஹோப் இருக்கும்ல, அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை எனக்கு நானே எதிர்பார்க்கல, நான் ஃபஸ்ட் நார்மலாக தான் கட்டி பிடிப்பா சொல்லி தான் அப்படி ஹக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைட்டாக பிடிக்கும்போது தான் நானே கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகிட்டேன், அப்போ அப்படியே பேலன்ஸ் இல்லை அப்படி போச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே அப்போது சார் வந்து என்ன சொல்கிறது, அவர் தானே இருந்திருக்காரு ஃபுல்லாக, ஸோ அவருக்கு அந்த ஒரு வைப் தெரிஞ்சிடும், நம்ம என்ன சொன்னோமோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து. ஓகே, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஷாட் என்ன வந்தது? ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஆக்சுவலாக அது படத்தில் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் நாள் எடுத்தோம், அதுக்கப்புறம் எடிட்டில் தேவைப்படலன்னு ட்ரிம் பண்ணிட்டோம். நிறைய அந்த படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் வந்துட்டு ரஜினி சாரோட அந்த எமோஷனல் போர்ஷன் சோஃபாவில் செஞ்சு மேலே பார்க்கும்போதும் அந்த டிவியில் விட்னஸ் பண்ணும்போது இருந்துச்சு எமோஷன் சைடு, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு விஷயம் ஒர்க் அவுட் அதில் உள்ளே போட்டு ஒரு மாதிரி பண்ணிச்சு தேட்டரில். அது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் நிறையா அந்த ஸ்டைல் அண்ட் மாஸ் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை அது வந்து என்ன எப்படி சொல்கிறதுனா அந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சோகமாக தான் வச்சுருந்தோம். அது ரஜினி சார் என்ன சொன்னார், இது நம்ம சிரித்து ஒரு ஆப்ஷன் நான் பண்ணவா அப்படி சொல்லி அவர் தான் கேட்டார். அவர் தான் கேட்டவன் நான் பார்த்து சிரித்தா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணாங்க. பண்ணும்போது பார்த்தா அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் அது அப்படியே வந்து அப்படியே ஒரு சோகமாக அப்படியே ஸ்டாட்டிக்காக இருந்துட்டு திடீர்னு அந்த ஒரு என்ன ஒரு லவுடர் லாஃப் ஒன்று ஆரம்பித்து அதை அப்படி பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் சம்டைம்ஸ் சார் வந்து ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க, அதில் அவர் சொன்ன ஒரு சஜஷன் வந்து அந்த சஜஷன். ஓகே, ஆமாம், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவரோட சிக்னேச்சர், அவர் இதுக்கு முன்னாடி படங்களில் கூட சம்டைம்ஸ் ஒரு எமோஷன் வரும்போது சிரிப்பாங்க, அதை வந்து கரெக்டாக நம்ம இதில் வேறு மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சது. அண்ணாமலையில் கூட அந்த மாதிரி. ஆமாம், செல்ல படத்தில் அப்படி இருக்கு, அவர் சிரிப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு சின்ன டவுட் இருக்கும், பட் அவர் பண்ணி காட்டும்போது அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறையா ஃபன்னி மீம்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆஃப் இந்த நெல்சன் கைண்ட் ஆஃப் ரெடினா இருக்கட்டும், சுனிலா இருக்கட்டும், இவங்கள மாதிரி பீப்புளாக இருக்கிறது வந்து உங்களை எவ்வளோ சார்ஜாக வச்சுக்குது? சி, எனக்கு இவங்கள மாதிரி இருக்கிறதுன்றது நானே அவங்கள வந்து விரும்பி என் கூடவே முடிஞ்சால் கூப்பிட, அவங்க பிஸியாக இருப்பாங்க, ஒரு ஷூட்டிங் போய்டா ஒரு ஷூட்டிங் போய்டா, எப்போமாவது ஃப்ரீயாக இருந்தால் வாங்கன்னு சொல்கிறது. நமக்கு வந்து எவ்ரி மொமெண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்ரி மினிட், இன்றைக்கி இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் தான் முக்கியம். இப்போ ஃப்யூச்சரில் இப்படி ஆகலாம் இன்றைக்கி, அது எனக்கு பெருசாக ஃப்யூச்சரில் நம்பிக்கை இல்லை, பாஸ்ட் நடந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருக்கும்போது இந்த இன்றைக்கி டே எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோமா, ஜாலியாக பேசினோமா, அவ்வளோதான் என்னோடய எதிர்பார்ப்பு. அதுக்கு எனக்கு மாட்டினது அவங்க ரெண்டு பேர் தான், இல்லை அவங்களுக்கு மாட்டினது நானான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று அப்படியே போகுது, என்னையா முடிஞ்சால் கழட்டி விடலான்ருக்கேன், கழட்டி விழுந்தால் கீழே வந்து நின்றுறாங்க. ஆனால் அவரும் உங்களை விடுற மாதிரி இல்லை, எங்கே போனாலும் தலைவர் நெல்சனுக்கு இல்லையே, அவராக யாரும் மேட்ச் பேலன்ஸ் பண்ண முடியாது, அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆஃப் அந்த மாதிரி. அதனால் அவர் பார்த்தாரு, ஓஹோ, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல நான் மாட்டினேன்னா அந்த ஆள் மாட்டினேன். ஓகே சார், ஆனால் இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணுவீங்களா, என் தலைவர் நெல்சனுக்கு வணக்கம். ஆமாம், வெறுப்பாக இருக்கும், வெறுப்பாக நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஒரு வாடியோ, ஏன் இப்படி சொல்கிறேன், என் தலைவர் நெல்சனுக்கு வணக்கம் என்ன புரியல என்ன, அதை சொல்லாத அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன், ஏன் இஷ்டம் நான் சொல்லுவேன், அது மட்டும் நிறுத்த முடியல. சொன்னால் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்.
சார், நிறைய பேர் கேட்க சொன்ன ஒரு மேட்ரு, நெல்சன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் பிளேலிஸ்ட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஜெயிலரில் யூஸ் பண்ண அந்த விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. உங்கள் கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் சென்ஸ் எப்படி சார்? எனக்கு வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பிடிக்கும், இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும், ஏஆர் ரமன் சார் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சாருக்கு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். செட் ஆஃப் சாங்ஸ்னால் நான் அதையே ரொம்ப மல்டிபிள் டைம்ஸ் கேட்டே இருப்பேன். இப்போ ஒரு பாட்டு கேட்டேன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு பாட்டை கேட்டிருக்கேன். எனக்கு ப்ராக்டிஸ் என்னென்னா நான் மாற்றி ஒரு பிளேலிஸ்ட்டாக ஓடாது, ஒரே பாட்டு 100 வாட்டி ஓடும் பேக் டு பேக். அதை வந்து கூட வரவங்க நிறைய பேர் வந்து அப்படியே பார்ப்பாங்க, ஐயோ இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த சின்ன வயசுலேயே அந்த பழக்கம் எனக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 8-9 வயசுல இருந்தே நான் கேட்டால் ஒரே பாட்டு. இப்போ நம்ம குணாவில் கண்மணி அன் போர்டு இருக்கு அதில் இருக்குல்ல, அது வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போதே ஒரு நைட்டு ஃபுல்லாக 100 வாட்டி கேட்டேன். எங்கள் அப்பா பயந்துட்டார், என்ன ஆச்சு இவனுக்கு அந்த மாதிரி. இந்த மாதிரி தான் அதே மாதிரி ரஹமான் சார் பாட்டு, இப்போ நான் தாளில் அந்த மியூசிக் வருது இல்லை, அது மட்டும் நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அது எப்படின்னா லூப்பில் ஓடிச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் அது. இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி பாட்டை ரசிக்கும் போது எனக்கு வர்மன் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி கேங்கு பார்த்தா அந்த மாதிரி பரிசு நம்மளை வச்சு தான் அதை பண்ணுறது. ஓகே, அப்படியே ஏரியாவில் போடும். ஏன் ஒன்று ஆளுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே கேட்பா இன்னும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரஹமான் சாரில் ஒரு பெரிய பிளேலிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அப்படியே அவரோட அந்த 90s and 2000 2010 சாங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பயங்கரமாக. அது ரஹமான் சார் சாங்கு நிறைய சாங் வந்து எனக்கு சீனுக்கே இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. அது இளையராஜா சார் பாட்டு எல்லாமே, லைக் அந்த அவரோட இளையராஜா சாரோட லவ் சாங்ஸு, எனி சாங்ஸ், இப்போ வந்து வலையோசை மாதிரி இருக்கிறது, என்ன சத்தம், அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. அது எல்லாம் அந்த வலையோசையெல்லாம் நான் எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த ஒரு பாட்டு தான் மாற்றி மாற்றி ஓடிட்டே இருக்கும். எல்லாம் திட்டுவாங்க, என்ன நல்லா தான் இருக்குது, ஓகே அதுக்குன்னு எத்தனை வாட்டெல்லாம் அளவு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் வர பிளேலிஸ்ட்டில் வர பாட்டு தான் அதெல்லாம். அங்கே இன்னும் கூட 2-3 பாட்டு வச்சுருந்தாங்க, ஷூட் பண்ணுவாங்க, ஒரு பாவம் இறந்து தவறிட்டாங்க அந்த டான்ஸர் ஒருத்தர் வந்தாங்க, அவர் இறந்துட்டாரு, அதனால வைக்க முடியல. இன்னும் 2 பாட்டு கூட வச்சுருந்தோம், அதை எங்களால் ஷூட் பண்ண முடியும். ஓகே சார். சார், இப்போது நான் இந்த உங்கள் பிளேஸில் இருந்தேன் அப்படின்னா இந்த படம் கிடைக்குது, இந்த பெரிய ஸ்டஸ் மோகன்லால் சார், சிவராஜ்குமார் இவங்க எல்லாம் வராங்கன்னா இன்னும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்க தோணும். பட் நீங்கள் வந்துட்டு இந்த போர்ஷன் எனக்கு போதும், இந்த போர்ஷன் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு ஆர்க் வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு அந்த டைம் தோணலையா இவங்க வந்திருக்கிறாங்க? நான் பண்ணுற எல்லா படமுமே நான் ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து அதில் அதுக்கப்புறம் அதை மாற்றுறது வந்து 1% 2% தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன காரணத்தை கொண்டு மாற்ற மாட்டேன். இப்போ வந்து இந்த போர்ஷன் நல்லா இருக்குது, இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இது நல்லா இல்லை, அதை கம்மி பண்ணலாம் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம என்ன எழுதணுமோ, ஒருவேளை அது நல்லா இல்லைன்னா அது ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் பண்ணுவேன். ஒன்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் அதை ஏதாவது இதை இதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போது டெவலப் பண்ணலாம், சில கேரக்டர் நல்லா இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படி வந்து அது அந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப மினிமல் தான், 2-3% தான் அப்படி பண்ணுவேன். மேக்ஸிமம் என்ன எழுதணும் அது நான் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அதில் எல்லாமே கன்வின்சிங்காக இருக்கான்னு பார்ப்பேன். அதையே எடுத்துகிட்டு இல்லைன்னா நம்ம அதை மாற்றணும்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு எண்டே கிடையாது. அது நம்ம எடுத்த முடியாது, இது நல்லாயிருக்கும், அவன் ஒருத்தன் நல்லா இருக்கான்றதுக்காக அவனை ரொம்ப டாமினேட் பண்ணவும் முடியாது. மினிமலாக எதாவது பண்ண முடியும்னா பண்ணுவேன். அதர்வைஸ் இப்போ மோகன்லால் சார் கேரக்டரும் நம்ம எழுதும்போது என்ன இருந்ததோ அது மட்டும்தான், அது நல்லா இருக்குதுன்னு தெரியும், பட் ஸ்டில் ஆகிடும், அதை வந்து டெவலப் பண்ணணும்னு வந்து நான் நினைக்கல. மேபி நம்ம அதை ஃபஸ்ட்டே கன்சீவ் பண்ணி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணணுன்னா ரைட்டிங்லேயே இருந்தால் தான் உண்டு, ரைட்டிங்கில் இல்லைனா அப்புறம் சீன் கூட நடக்கிற சின்ன சின்ன இது விஷயந்தான். சார், இப்போது மியூசிக் அப்படின்ற வகையில் உங்கள் படம் அணி அவர் ஒரு பெரிய பில்லராக நிற்கார், நீங்களும் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. எலிவேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும்ல, நீங்கள் டைரக்ட் பண்ணி ஒரு விஷுவல் கட் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அது எலிவேட் ஆகல, அந்த ப்ராசஸ் அப்படின்றத தாண்டி உங்கள் பாண்டிங் அங்கே ஒன்று இருக்கும்ல, அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள், டைரக்டர் அண்டு அந்த மியூசிக் டைரக்டர். இல்லை எனக்கு என்னென்னா நான் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணும்னா இப்படி சொல்லிட்டு வைப்போம், இந்த இடத்துல வந்து இதை வந்து எப்படி எமோஷ்னலாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு இதை க்ரைமாக டீல் பண்ணி கொடுங்க சொல்லுவேன். இல்லை இதை வந்து கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் மைல்டாக இருக்கணும், அதனால் இல்லை இங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் ஓவர் போர்ட், இவ்வளோ தான் நரேஷன், எல்லாமே 2 லைன்ஸ் 3 லைன்ஸில் தான் சொல்லுவேன். நான் உட்காந்து நிறையாலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுலேயே அவருக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி 2-3 படம் 1 hour ஒர்க் பண்ணிட்டோம்ல, ஸோ அதுக்குள்ளே அவருக்கு தெரியும் உங்களுக்கு இதானே, அவர் 2 காட்டுவார், இது நான் இப்போ வாசிச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு இதான் பிடிக்கும் அப்படிலாம் காமிச்சிருக்காரு எங்கிட்ட. இல்லை சார் நீங்கள் வாசிச்சது நல்லா இருக்கா, நம்ம அதுக்கு போயிடலாம், எனக்கு பிடிச்சது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரியே போயிடலாம், அந்த மாதிரி ரொம்ப நிறைய க்ரியேட்டிவ் கான்வர்சேஷன் எங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்ப கம்மி. அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டே நான் ஒரு 3 லைனில் தான் சொல்லுவேன், சார் ஹீரோ ஹீரோயினை பார்த்தாங்க 2 பேர் இன்ட்ரொடக்ஷன் சாங் உள்ள தான், ஆமாம் ஃபஸ்ட்டு டாக்டரில் தான் இருந்துச்சு, பார்த்தாங்க பார்த்த உடனே லவ் வந்துச்சு சார் அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன். பட் என்ன மூடில் வேணும், எப்படி வேணும், கொஞ்சம் கிளாசிக்கலும் வந்து வெஸ்டர்னையும் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசும்போது திடீர்னு நடுவில் ஒரு வாட்டி சொல்லுவார், இவ்வளோ மொத்தமே ஒரு 5-6 லைன் தான் பேசியிருப்போம் அதை பற்றி. அதுக்கப்புறம் ஐடியா காமிக்கும்போது இது எனக்கு ஓகே சார் ஓகே இல்லை சார் அவ்வளோ சார். ரீசெண்டாக டாக்டரில் லிரிக் எழுதின மோகன்ராஜன் அவர் கூட இன்டர்வியூ பண்ணப்போ சொன்னார் நெஞ்சமே எழுதினவர், அது ஒரு மாதிரி ப்ராசஸ்ங்க, அவங்க என்ன எதுன்னா இது பண்ணிக்க மாட்டாங்க, முடிச்ச உடனே ஃபோன் காலில் தான் பேசணும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தில் சும்மா அவர்கிட்ட கூட ரொம்ப ரொம்ப மினிமல் தான், ஃபோன் பண்ணால் 2 மினிட்ஸ் தான் பேசுவோம், சுப்புக்கிட்டலாம் நான் பேசவே இல்லை, அதுவே வந்துருச்சு ஸ்ட்ரெயிட்டாக லிரிக்கே எழுதி பாட்டாகவே வந்துருச்சு.
அது மாதிரி ரொம்ப லிரிசிஸ்ட்கிட்டையும் கம்போசர்கிட்டையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப நான் ரொம்ப தானே அவங்களும் குழம்பிடுவாங்க. அதனால் அது ஓகே, கரெக்ட் ஜோனில் போய் லெஃப்ட்டில் போப்பா ரைட்டில் போப்பா அவ்வளோதான். லிரிசிஸ்ட் எஸ்கேக்கும் எப்படி தானா? ஆ, எஸ்கேக்கும் அவன் எஸ்கே இன்னும் நிறையா சொல்லுங்கள், இன்னும் நிறையா சொல்லுங்கள், வேறு எதாவது சொல்லுங்கள், இன்புட் என்னன்னு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அது ஏதாவது ஒரு லைன் கிடச்சி இந்த மாதிரியே மீதியெல்லாம் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்ஷனும் இருக்காது. புரியுது சார், நான் ஒரே ஒரு தலைவர் ஃபேன் பாய் தான். அவங்க என்ன சொன்னாங்க படம் முடிஞ்சு? படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய மெசேஜ் ஒன்று அமைச்சிருந்தார். படம் இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்லுவேன், ஆப்வியஸ்லி இருக்கும்ல, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிடுற மெசேஜ். சார், இப்போது கீழே ஒரு ஸ்கூட்டர் நிற்குது, ஓட்டுனீங்களா? நான் ஓட்டேன் ஃபஸ்ட்டு வரும்போது சும்மா ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணி பார்த்தேன். நம்ம ஓட்டும் போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஓட்டினது, இப்போ ஓட்டின கரெக்டாக ஓட்ட வருமானு டவுட்டு, அதனால் ஓட்டல. ஜாக்கி ஷெரப் சார் ரொம்ப ஸ்வீட்டாக அனுப்பிச்சு விட்டுருந்தார். சார், இப்போ க்ரோயிங்கே வந்து ஹாப்பி தான். நம்ம க்ரோ ஆனாலும் சரி, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து க்ரோ ஆகும்போது ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி எஸ்கே அவராக இருக்கட்டும், இல்லை கவின் அவங்களுடைய க்ரோத், அருண்ராஜா க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கல்யாணம் மாப்பிள்ள ஓ கவின். ஆமாம் ஆமாம். இல்லை சரி, நான் அவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிளிங் பீரியட்லேருந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஏதாவது கரெக்டாக ஒன்று பண்ணணும், ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்துக்குள்ளே வரணும்னா, எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி. அது நம்ம கொஞ்சம் வீக்காக ஏதாவது கொஞ்சம் இதுவானால் கூட ஒரு 10 பேர் நம்மளை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே பேசிஸ் போயிடுவாங்க. ஸோ அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் எப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அதை கரெக்டாக எவ்ரிடே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அதுக்கான நம்மளையும் டெவலப் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதுக்கான டைம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லேருந்து எல்லாமே எனர்ஜிலேருந்து எல்லாமே ஜாஸ்தியாகும். அதை பார்க்கும்போது வெரி ஹாப்பி. நம்ம கூட சில பேர், நம்ம கூட இருந்தவங்க இல்லை அவங்க கூட இருந்த நம்மளும் அப்படியே ரெண்டு பேருமே ஒன்றா வந்து என்ன சொல்ல கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷம். ஒன்றா க்ரோ ஆகிறதே செம்ம ஹாப்பி தான். இல்லை ஒரு பர்சனலாக உள்ள ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஆமாம், பார்க்கும்போது நம்ம அன்றைக்கி ரெண்டு பேர் டீ கடையில் எப்படி பேசணுமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அப்படி பேசும்போது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படி போகும். ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தோணும் எப்படி இருந்தால். ஸோ அதை பற்றி பேசும்போதெல்லாம் ஓகே, ஏதோ கொஞ்சம் லைட்டாக உருப்பிட்டுருக்கோன்ற மாதிரி. ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற விஷயம் வந்து நல்லா கேட்குறேன். ஜெயிலர்லேயே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும், ஜெயில் போர்ஷன்ஸ், அது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஏன்னா பிகாஸ் வந்து நீங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒயில் ஷூட்டிங்காக இருக்கட்டும், அவங்க ப்ரெசன்ஸ் இருக்கும்போது இந்த மேட்ரு தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத தாண்டி எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது உங்கள் எடுக்கும்போது எப்படி கூஸ் பம்ப்ஸாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சார் என்ட்ரி ஆகி வர ஷார்ட்டு ஸ்லோமோவில் கட் 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 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம்? இல்லை அந்த ஃப்ளாஷ்பேக் பண்ணும்போது அங்கேயே க்ரௌட் இருந்தாங்களா, ஒரு 500-600 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கிளாப் பண்ணி அவங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் யங் ஏஜ் ரஜினின்றதுனால இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஸ்வாகெல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாரு. ப்ளஸ் அவர் வந்து அவருடைய அந்த ரியல் ரஜினிசம் வந்து அந்த சீனில் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், அவர் அந்த ஓல்டு அந்த என்ன சொல்கிறது அந்த விண்டேஜ் ரஜினியோட அந்த இது இருக்குல்ல, அது எல்லாமே அதில் தான் இருக்கும். அதை எல்லாருக்கும் பார்க்கும்போது எக்ஸைட்டிங். எனக்கும் அது அப்படி தான் இருந்து ஷூட் பண்ணும்போது. ஸோ அந்த 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 விண்டேஜ் ரஜினி மைண்டில் வச்சு தான் அந்த சீனை எழுதணும் நாங்கள் எழுதும்போது. ஸோ அது அவர் சார் பண்ணும்போது எலிவேட் ஆகி கரெக்டாக அது அப்படியே ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சார், இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஜான்ரா எடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்றத தாண்டி என்டர்டெயின்மெண்ட் படம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அது எப்படி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுதா, ரீச் ஆகுதா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா இந்த படம் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே சாட்டிஸ்ஃபைட், எல்லாருக்கான மொமெண்ட்ஸும் இருந்தது, கனெக்ஷும் இருந்தது, செலிப்ரேஷன் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அது எப்படி அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஹோல்சமாக பேக் பண்ணுறது, எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் ஒரு கிரியேட்டருக்கு? இல்லை டாஸ்க்குனா சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை வந்து என்டர்டெயின்மெண்ட் சினிமாவாக தான் எடுக்கணுன்றது தான் ஃப்ரம் த பிகினிங்கே ஐடியா. ஓகே. ஸோ அது ஸ்க்ராட்ச்லேருந்தே அதில் அதில் இதில் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் வந்துருமான்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவை பிடிச்சி அந்த கதையை தான் டெவலப் பண்ணி அதில் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம என்ன சொல்கிறது, இது ரொம்ப ஒரு யதார்த்த சினிமாவோ இல்லை ஏதாவது ஒரு சம் சோஷியல் மெசேஜ் இருக்கணும்னோ இல்லை ஒரு சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் டார்கெட் பண்ணியோ இந்த படம் வந்து நம்ம 0% கூட கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ரஜினி சார் வச்சு படம் பண்ணும்போது அவரோட ஆடியன்ஸ் ஸ்கேல் நம்ம சின்னதுலேருந்து பார்த்துருப்போம்ல, எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸ்னாலே அவர் அதையும் தாண்டி தெலுங்கு கன்னடா எல்லாத்துலேயுமே அவரோட ரீச் வந்து மேசிவ் ரீச்சு. ஸோ அவங்கள எல்லாரையும் டச் பண்ணுவோம். அவங்க என்ன இவ்வளோ நாள் ரஜினி சார்கிட்ட பார்த்தாங்க, ஸோ அவங்களோட டிஃபால்ட் எதிர்பார்ப்பு என்னவோ இருக்கும், ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்ம படம் பண்ணணுன்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் படங்களில் இருக்கிற மாதிரி அதோடய சென்டிமெண்ட்டு, காமெடி, ஆக்ஷனு, அந்த மாஸ் செலிவேஷனு, ரிவெஞ்ச் எல்லாமே வந்து வச்சு பேக் பண்ணணுன்றது தான் ஐடியா, அதுதான் பண்ணோம். ஓகே சார். சார், இப்போது ரஜினி சாரோ விஜய் சாரோ ஒரு லார்ஜர் தன் லைஃப் மெட்டீரியல்ஸாக தான் நம்ம அவங்களை பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம அந்த படம் ஒர்க் பண்ணுறோம், இந்த ப்ரொஃபஷன் இதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்து ரசித்து வளர்ந்துருப்போம்ல இவங்களுடைய படங்கள் பார்த்து. ஸோ நீங்கள் அப்போ ஒரு நார்மல் நெல்சன் அப்படின்ற ஒரு தியேட்டரில் படம் பார்த்த ஒரு ஆடியன்ஸாகவும், இப்போ ஒரு டெக்னீஷியனாக அவர் டிரெக்ட் பண்ண நெல்சனாகவும் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார், இந்த லார்ஜர் தன் லைஃப் அப்படின்ற விஷயம்? ஆமாம், எனக்கு என்னென்னா சி, இப்போ நம்ம நான் படத்துக்கு போகும்போது சில படங்கள் நம்ம மைண்ட் செட் ப்ரீசெட்டாக போய், சிலது வந்து இப்போ நம்ம ஒரு வெற்றிமாறன் சார் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தத்துக்கு ஒற்றியும், அதில் நல்ல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மெசேஜ்களும்
ஸோ அதோட கிராஃப்டிங் எல்லாமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போகிறோம். அதுக்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம விஜய் சார் ரஜினி சார் மாதிரி ஆளுங்க படம் பார்க்க போகும்போதே அதை ஏன் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும், ஃபஸ்ட் டேவே பார்க்கணுன்னா அப்போ அங்கே தேட்டரில் இருக்கிற ஒரு கேலப்பு, அதில் இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபன், மோர் தென் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து பயங்கரமாக இருக்கும் தேட்டரில். அது எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம ஐபிஎல் பார்க்கும்போது ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த ஆரா இருக்குல்ல ஸ்டேடியமில் அவங்க பண்ணுற இதெல்லாம், அது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். அது அதை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் வந்து இவங்க இந்த மாதிரி விஜய் சார் ரஜினி சாருக்கு தான் அந்த ஒரு க்ரௌடு அப்படி அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. படம் ப்ளஸ் அது ரெண்டுமே சேர்ந்தது தான் அது. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் தேட்டரில் அப்படி தான் அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள காமாக நார்மலாக நம்மளை மாதிரி அப்படியே பார்க்குறது வந்து படம் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அது கிடைக்கும்போது அவங்க எப்படி அது ரொம்ப ஸ்வீட், ரெண்டு பேருமே என்னென்னா ரொம்ப கைண்டு, ரொம்ப ஸ்வீட்டு, கரெக்டாக அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும், சொன்னால் சொன்ன மாதிரி செய்வாங்க, இதை சொல்லிவிட்டு அதை பண்ணுறது, அதை சொல்லிவிட்டு இதை பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நமக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒர்க் பண்ணும்போது தான் வந்து ஸோ ஒர்க்கில் வந்து இன்னும் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா விஜய் சார் 30 இயர்ஸாக இருக்காங்க, ரஜினி சார் 50 இயர்ஸாக இருக்காங்க, எல்லாம் ரெண்டு பேருமே டாப்பில் இருக்காங்க. இருக்கும்போது கூட அவங்க ஸ்டில் வந்து ஒரு நாள் கூட ஒரு லெத்தாஜிக்காக ஒரு இந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு ஷார்ட்டை கூட அவங்க டீல் பண்ணது கிடையாது. அவ்வளோ டெடிக்கேஷன் அண்ட் சின்சியாரிட்டி அந்த பேஷன் இருக்கும். நான் டேரக்டர் சொன்னால் சொன்னது தான், அதுக்கு மற்ற எதுவுமே இல்லை, வர வரது போகிறது எல்லாமே. ஸோ அவங்ககிட்ட நிறைய நம்ம அந்த ஒர்க்கில் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. மோர் தென் கிராஃப்டிங்கோட அந்த டிசிப்ளின் எப்படி, பேஷன் எப்படி, ஒரு எப்படி நடந்துக்கணும், எப்படி வரணும், அதெல்லாமே ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர்கிட்டே கற்றுக்க வேண்டியது ரொம்ப ஜாஸ்தி. ஓகே சார்.